என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நான் ஏன் உன் கூட இவ்வளவு நண்பனா இருக்கேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும். சரி, எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியும்? அவர் விஷயம் தெரிஞ்சுக்க. எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் போது உங்க அம்மா என்ன கொடுத்தாங்க தெரியுமா? எங்க தந்தை யாரும் உங்களுடைய தந்தை யாரும் சிநேகிதர்கள், உறவு நண்பர்கள். அதே மாதிரி நானும் நீயும் நண்பர்கள். அதனால எங்க அம்மா கர்ப்பணியா இருக்கும் போது உங்க அம்மா எங்க அம்மாவுக்கு கொஞ்சோண்டு மாங்காய் கொடுத்தாங்களாம். அந்த மாங்காவுக்காண்டிதான் உங்க கூட இவ்வளவு சிரமப்பட்டு சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பேசாம இங்க இருந்து பணிவிடைய பாரு, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னேன். நீ தானே அட்டம் பிடிச்சி என் கூட வந்த. ஆனா வந்துட்டு இங்க வந்து என்ன கூட சொல்ற பத்தியா? என்ன மதம் என்ன குலம்னே தெரியாது. ஆனால் அவன் நண்பனாக வந்துட்டானா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டான். அதுக்குத்தான் உயிருக்கு அப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க. சரி, ஆனா அப்படி இருந்து உங்களுக்கு திறமைப்படுற நீ உயிரை எடுக்கிற நண்பன் இருக்கிய எனக்கு என்ன சொன்ன? நீ உயிரை எடுக்கிறியப்பா சொன்னது வாஸ்து. காரணம் தானே? ஆமா, மெய் சொல்றது காரணம் குதிரையிலே வந்தமா? சரி, ஆமா. உங்க குதிரை எங்க வாங்கினது? ஏன் குதிரை காரியா வீட்டுல வாங்கினது? உங்க குதிரை அரேபியாவில வாங்கின குதிரை? சரி, உங்க குதிரை அரேபியாவில வாங்க குதிரை. ஏன்னா நீங்க சாலவாபுரி நாட்டினுடைய இளவரசனுடைய மகன் நீங்க. சரி, அதனால உங்களுக்கு வந்து அரேபியாவில வந்து குதிரை வாங்கி கொடுத்தா. சரி, எங்க அப்பா அவ்வளவு பெரிய பணக்காரனா? உங்க அப்பா எங்க வீட்டுல வேலை பார்த்தாரு, எங்க அம்மா உங்க வீட்டுல வேலை பார்த்துச்சு. சரி சரி, போனா போகுது அப்படின்னு சொல்றீங்களா? சரி, அப்ப மெய் சொல்றது காரணம் தானே? ஆமா. அப்ப உங்களுடைய குதிரைக்கு சரி எத்தனை பேர் வேலை வாங்க? ஏன் குதிரைக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க? ரெண்டு பேர் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஆமா, ரெண்டு பேர். ஒரு ஆள் வச்சிருக்கீங்களா? ரெண்டு பேர். பயங்கரமான குதிரையா இருக்குமோ? என்னுடைய குதிரையை பார்த்து பெரிய புலவர். சரி, எப்படி பாடியிருக்காரு தெரியுமா? என்ன பாடியிருக்காரு? எழுவணியில பிறந்தாரு. அப்படிப்பட்ட ஆசான் பாடி இருக்காரு. அது என்ன பாடி இருக்காரு? பெரிய வெம்பா பாடி இருக்காரு. வெம்பாவா? நண்பா, வெம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வம்பா பாடுறேன், பாடு. நீ கொஞ்சம் அன்பா கேளு. என்னுடைய பெருமையை நான் சொல்றேன். எட்டு பேர் முன்னிலைக்க, எட்டு பேர் எட்டு பேர் முன்னாடி குன்றிய பிடிச்சு
தள்ளுறது அப்ப பயங்கரமான விசேஷமான குதிரை எட்டு பேர் முன்னிலைக்க எட்டு பேர் முன்னிலுக்க எட்டு பேர் முன்னிலுக்க எட்டு பேர் முன்னிலுக்க இருபது பேர் நின்று பிட்டத்தை தொட்டு முன் தள்ள 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 எட்டு பேர் முன்னிலுக்க குதிரை வேகம் போக கூடாது அப்படி போயே வண்டி சரிக்கிருச்சு சரிப்பா நம்ம ரெண்டு பேரும் எங்க போறோம் பரிமளித்து தலைவர்கள் கேட்பது எனக்கும் சேர்த்து கட்டி கொடுத்தாங்க சாப்பாடு இருக்கும்ல அதை போய் அவுத்து வச்சு சாப்பிடுவோம் உங்களுடைய சாப்பாடை நான் சாப்பிடுவேன் அதெல்லாம் வீட்டை விட்டு ஆரம்பிச்சு வந்த முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு இந்த வெறும் பொட்டணத்தையும் கிடைச்சோம் அப்ப உன்னுடைய சாப்பாட்டையும் சாப்பிட்ட என்னுடைய சாப்பாட்டையும் சாப்பிட்ட எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் சரி என்ன செய்யலாம் சரி நண்பா இரு நண்பா இவனுக்கு பசிச்சிருச்சுன்னா நம்மளே கணிசு தின்றாலும் தின்று காட்டுக்குள்ள நண்பா இப்ப இப்ப நீ வந்து சாப்பாட சாப்பிட்டு முடிச்சிட்ட இந்த குதிரைக்கு பசிக்கும்னு சொல்லி கொள்ள அவிச்சு குதிரையில ஏற்றி கொண்டு வந்தோம்ல அந்த கொள்ள அவிச்சு சாப்பிடுவோம் பெரிய இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அதனால
நீங்க வந்து குதிரையை ஆசுவாசப்படுத்தி நீங்க ஆசுவாசப்படுத்துங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சைனித்து அப்புறம் புறப்படுவோம். எனக்கு சாப்பிடுறதுக்கே அதுக்கு வந்து கனி காய்கறிகள் இந்த காட்டுக்குள்ள கனிகள் எல்லாம் போய் பறிச்சுட்டு வரணும். பறிச்சுட்டு வரேன். சாப்பிடுறதுக்கு காய்கறிய கனிகள் பறிச்சுட்டு வரையும் ஒத்துக்கிறேன். ஆமா, ரெண்டு வெள்ளரிக்காய் ரெண்டு கத்தரிக்காய் இந்த மாதிரி இருந்தா வாங்கிக்கலாங்க. தக்காளி கனிகள் தானே. இப்ப நான் வந்து எப்படியாவது இருக்கேன். இப்ப குதிரையை ஆசுவாசப்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி ஆசுவாசப்படுத்துறதுன்னு என்ன நண்பா? இங்க வாங்க. ஆசுவாசப்படுத்துறது தெரியாது, ஆசுவாசப்படுத்துறது தெரியாதா நண்பா? இங்க பாருங்க. இப்ப குதிரையை கூட்டிட்டு போய் முன்னாடி புள்ள போட்டு பின்னால தண்ணி காட்டி கூட்டு வாங்க. ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அண்ணே பேசாம இருங்க, சந்தேகத்தை மட்டும் கேட்கிறேன். சரி, முன்னாடி புள்ள போடுறோம், சரி, பின்னாடி தண்ணிய காமிக்கவா? எங்க பின்னாடி? நீங்க தானே சொல்லுங்க. பின்பு அதற்கு பிறகு இப்ப நம்ம எப்படி இங்க வந்து தங்கி இருக்கோம், அதே மாதிரி வர்றவங்க யாராச்சும் ஒருத்தங்க தங்கி இருந்தா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நண்பா, பெண்கள் வருவதற்கு இங்க எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. இந்த அனாந்தர காட்டுக்குள்ள, சரி, நாமளே குதிரையில தான் வந்திருக்கோம். இந்த வனத்துக்குள்ள, சரி, இந்த ரோமம் முடி கிடைக்கு. எப்படி ரோட்ல ஒரு கிளவி சொர 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 சொரன்னு பேஞ்சு விடுறா? என்ன நண்பா, என்ன என்ன சொல்றீங்க? நான் எங்க அப்பத்தாட்ட கேட்டேன், சரி, பேய்னா எப்படி இருக்கும்னு கேட்டேன். சரி, அப்ப எங்க அப்பத்தா சொன்னா பேயும் பெண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கும். சரி, அம்புட்டு அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி, ஆனா பேயா பெண்ணாண்டு பாக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? பேயா பெண்ணாண்டு பாக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? படக்குல சேலை வச்சுட்டு பாக்கணும். ஏய் நண்பா, என்ன என்ன பாத்திரம் பேசுறீங்க? நான் இப்ப என்ன தப்பா சொன்னேன்? பெண் என்றால் கால் இருக்குமா? சரி, பேயின்னா கால் இல்லாம இருக்குமா? நீ யாரும் உங்க அத்தை மக மாமா மகன் போய் பாத்துக்கிட்டு கொஞ்சம் ஆசவாசமா பேசின, எனக்கு இன்னும் அந்த யோகமே வரமாட்டேன். சரி நண்பா, நான் பாத்துக்கிறேன். பெண்ணா இருந்தா என்கிட்ட தள்ளி விடு அன்பா. பேயா இருந்தா இங்க நிக்கிற இடம், இங்க எடுக்கிற ஓட்டம் உங்ககிட்ட வந்து நான் எடுப்பேன்.
பார்க்கும்பொழுது இந்த பூக்களை பார்க்கும்பொழுது ஆமா என்ன செய்ய
I'm not afraid.
Thank you.